வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு காமனான டவுட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, லிக்கர் பாட்டில் கொண்டு போகலாமா கொண்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அதுவும் கொண்டு போகணும், எவ்வளோ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த வீடியோவில் இந்த லிக்கர் பாட்டில் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிக்கர் பாட்டில் கேரி பண்ணுறதுக்கான என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஏர்போர்ட்டில் இருக்குது, எத்தனை பாட்டில் வந்து நீங்கள் கேரி பண்ணலாம், ஹேண்ட் லக்கேஜில் எத்தனை பாட்டில் வந்து கேரி பண்ணலாம், செகண்ட் லக்கேஜில் எத்தனை பாட்டில் வந்து கேரி பண்ணலாம், இது போல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசஞ்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக். ஃபஸ்ட்டு வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டை முடிச்சிருவோம். டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஹேண்ட் லக்கேஜ் அண்ட் செகண்ட் லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜில் லிக்கர் வந்து அலோடே கிடையாது டொமஸ்டிக் ஃப்ளைட்டில். அடுத்தது செக்இன் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் வந்து 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து லக்கேஜில் வந்து கொண்டு போகலாம். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொண்டு போகிற லிக்கருடைய ஆல்கஹால் பர்சன்டேஜ் வந்து 24%-70%க்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து 5 லிட்டர் வரைக்கும் லக்கேஜில் வந்து நீங்கள் கேரி பண்ணலாம். ஆனால் அது வந்து ரீட்டைல் பேக்கிங்காக இருக்கணும். நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த லிக்கரை வந்து நீங்கள் கேரி பண்ண முடியாது. நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் இல்லை லிக்கர் கொண்டு போகணும்னா ஃப்ரெஷ் பாட்டில் சீல்டாக இருக்கணும், அதுவும் வெல் பேக்கிங்காக இருந்துச்சுன்னா 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர். இன்டர்நேஷ்னல் பேசஞ்சரில் ஹேண்ட் லக்கேஜ் செக்இன் லக்கேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து செக்இன் லக்கேஜ் வந்து நம்ம முடிச்சுருவோம். செக்இன் லக்கேஜில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் லிக்கர் வந்து கொண்டு போகலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே ப்ரொசீஜர் தான், 24%-70% %க்குள்ளே உங்களுடைய லிக்கர் வந்து, அதாவது லிக்கரில் இருக்க ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கணும், வெல் பேக்கிங் இருக்கணும். இந்த கேட்டகரி வந்து நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் 5 லிட்டர் வரைக்கும் லக்கேஜில் வந்து கேரி பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். உதாரணமாக நீங்கள் மாலேவுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மாலேயில் லிக்கர் வந்து அலோடே கிடையாது, செக்இன் லக்கேஜ்லையும் சரி ஹேண்ட் லக்கேஜும் சரி. அதனால் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊருக்கான ரெகுலேஷன்ஸ் செக் பண்ணிக்குவாங்க. உதாரணமாக நீங்கள் சிங்கப்பூர் மலேசியாலாம் போனீங்கன்னா 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அதே போல் ஸ்ரீலங்கா நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 5 லிட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம், அந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஒரு தடவை செக் பண்ணிக்குவாங்க. அடுத்தது ஹேண்ட் லக்கேஜ். இன்டர்நேஷ்னலில் ஹேண்ட் லக்கேஜில் வந்து லிக்கர் வந்து கொண்டு போகலாமா கேட்டிங்கன்னா, நீங்களாகவே தனியாக, அதாவது ஏர்போர்ட்டுக்கு வெளியே பர்ச்சேஸ் பண்ண லிக்கர் வந்து அலௌடு கிடையாது. 2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் லிக்கர் வந்து கொண்டு போகலாம். ஆனால் அதை வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும்னா, நீங்கள் செக்யூரிட்டி கிளியரன்ஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு செக்யூரிட்டி ஏரியாவில் டியூட்டி ஃப்ரீன்னு ஒரு ஷாப் இருக்கும். அந்த டியூட்டி ஃப்ரீயில் வாங்கின லிக்கர் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து கேரி பண்ண முடியும். அதுவும் மேக்ஸிமம் 2 லிட்டர் வரைக்கும் தான் நீங்கள் வந்து கேரி பண்ண முடியும். உதாரணமாக நீங்கள் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாஸ்போர்ட்டுக்கும் 2 லிட்டர் வந்து டியூட்டி ஃப்ரீயாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சப்போஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கஸ்டம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொண்டு வந்த 4 பாட்டிலில் 2 பாட்டில் வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க, மீதி இருக்க 2 பாட்டிலுக்கு நீங்கள் கஸ்டம்ஸ் பே பண்ண பிறகு தான் அந்த 2 பாட்டில் வந்து விடுவாங்க. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது லிக்கர் பாட்டில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.